ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சற்று முன் வெளியான முக்கியமான செய்திகள் பற்றி தான் இந்த வீடியோ மூலியமே நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக இதுவரைக்கும் அக்னிபூ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்திலிருந்து ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்ற இருவருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்று விளையாட்டுத்துறை அமைச்சர் சி வி மெய்நாதன் அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னை முதல் குமரி வரை நான்கு வழிச்சாலையை ஆறு வழிச்சாலையாக தரம் உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஒன்பது மாவட்டங்களுக்கான ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியல் ஆகஸ்ட் 31 வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரிலையன்ஸ் ரீட்டைல் நிறுவனமானது பிபிஎல் மற்றும் கெல்வினேட்டர் பொருட்களை தயாரிப்பதற்கான அனுமதியை வாங்கியிருக்கிறது. இதன் மூலமாக டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் போன்ற வீட்டு உபயோகப் பொருட்களை விற்பனை செய்யும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வங்கிக் கடன் உதவி பெற விண்ணப்பித்த சாலையோர வியாபாரிகளுக்கு 10,000 கடன் தொகையை விரைவாக வழங்கிட வேண்டும் என்று சென்னை மாநகராட்சி அறிவுறுத்தியுள்ளது. ₹108 கோடி மதிப்பீட்டில் இலங்கை தமிழ் அகதிகளுக்கு வீடுகள் கட்டித்தரப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். புதிதாக உருவாக்கப்பட்ட மாவட்டங்களான காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருநெல்வேலி மற்றும் தென்காசி ஆகிய மாவட்டங்களில் விடுபட்ட வாக்காளர்கள் அந்தந்த பேரவைத் தொகுதி வாக்காளர்கள் பதிவு அலுவலரிடம் பெயர் சேர்க்கலாம் என்று தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் கொரோனா கண்காணிப்பை தீவிரப்படுத்தப்பட வேண்டும் என்று தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. தமிழக ஆளுநராக உள்ள பன்வாரிலால் புரோஹித் அவர்களுக்கு பஞ்சாப் மாநில ஆளுநராகவும் கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் சண்டிகர் மாநில நிர்வாக அதிகாரியாகவும் கூடுதல் பொறுப்பு வகிப்பார் என்று குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் ரேஷன் அரிசியை விற்பவர்களுக்கு ரேஷன் பொருட்கள் நிறுத்தப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் 9,924 கோடிக்கு வரியில்லா பட்ஜெட்டை முதல்வர் ரங்கசாமி அவர்கள் தாக்கல் செய்துள்ளார். தமிழகத்தில் கான்ட்ராக்ட் எடுக்கும் பேக்கேஜிங் முறை இன்று முதல் ரத்து செய்யப்படும் என்று அமைச்சர் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் மாணவர்கள் பெற்றோர்களிடமிருந்து புகார்களை பெற கட்டணமில்லா தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சல் வசதியுடன் கூடிய கட்டுப்பாட்டு அறை பள்ளி இயக்குநர் வளாகத்தில் அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஓஎம்ஆர் சாலையில் அமைந்துள்ள 4 சுங்கச்சாவடிகளில் வருகின்ற ஆகஸ்ட் 30 முதல் சுங்க கட்டணம் வசூல் நிறுத்தப்படுவதாக தமிழக சட்டப்பேரவையில் அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் அறிவித்துள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற மேலும் பயனதாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூஜை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.